நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட 9 ஊராட்சி ஒன்றியங்களை திமுக கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து இன்று நடந்த மறைமுக தேர்தலில் 9 ஒன்றியங்களிலும் திமுகவை சேர்ந்தவர்களே பெரும் தலைவர்களாக பதவியேற்றுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 6ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி என 9 ஒன்றியங்களுக்கு 2 கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதில் 122 ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் பதவியிடங்களில் 91 இடங்களில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வெற்றி பெற்றனர். இன்று ஒன்றிய பெருந்தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்களுக்கான மறைமுக தேர்தல் நடைபெற்றது. அம்பாசமுத்திரம் ஒன்றியத்திற்கு ஒன்றிய தலைவர் பதவிக்கு திமுகவைச் சேர்ந்த பரண்சேகர் தேர்தல் அதிகாரி குமாரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் பரணிசேகர் போட்டியின்றி வெற்றி பெற்றார். இதுபோன்று சேரன் மகாதேவி ஒன்றிய பெருந்தலைவர் பதவிக்கு நடந்த தேர்தலிலும் திமுகவை சேர்ந்த பூங்கோதை குமார் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். சட்ட சக்கரவர்த்தி